ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்டுறேன்ப்பா. வெயிட் டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளோ நல்லது, நல்லதுப்பா. நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்போம், நல்ல மசில்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு இருக்கவும் கொடுப்போம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். பாசி பயிர் எடுத்திருக்கேன், 100 கிராம் அளவுக்கு இதை ஒரு பவுலில் போட்டு கொடுப்போம். இல்லை தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு 2 தடவை நல்லா கழுவிட்டு பாசிப்பயிரை நல்லா கழுவியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு பாசிப்பயிரை ஊற வச்சுருவோம். அப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், குக்கர் வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூனு நெய் விட்டுக்குருவோம், நல்லா வாசமாக இருக்கும். 1/3 பல்பூண்டு இதையும் தட்டி வச்சுருக்கேன், இதை இதில் போட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்குருவோம். இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கிறணும். இப்போ பாசி பயிரை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். இது வந்து இப்போ இதை வந்து இதில் போட்டுக்கிறோம். வந்து நல்லா ஒரு வதக்கிடுவோம். பாசி பயிரில் உள்ள தண்ணி கொஞ்சம் மற்ற அளவுக்கு வதக்கிக்கிடுவோம். வதக்கமேத நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போப்பா நல்லா பாசி பயிரை வந்து நல்லா ஒரு அதை வதக்கியாச்சு. பயிர் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ வந்து நம்ம மூடி போட்டுருவோம். இப்போ நம்ம வந்து மூடி போட்டாச்சு. 2 விசில் ஹைலையும் 1 விசில் ஸ்லோவில் வச்சு வேக விடுவோம். இப்போ அம்மா வந்து முளைக்கட்டின ராகி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக ராகியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க, 1-10 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே ஊற வச்சு நல்லா முளைக்கட்டின ராகியை எடுத்திருக்கேன். 150 கிராம் நான் முளைக்கட்டின ராகி எடுத்திருக்கேன். இதில் மிக்சி ஜாரில் போட்டுக்குருவோம். இப்போ அம்மா வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம தேங்காய் இது எடுத்துக்கிடுவோம். இதை வந்து கட் பண்ணி போட்டுக்குருவோம். இப்போ 1-8 பாதாம் எடுத்திருக்கேன். தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். இதோடைய தோலை புறத்தையும் எடுத்துட்டு இதில் போட்டுக்குருவோம். இது மாதிரி எல்லாத்தையும் உரித்து போட்டுக்குருவோம். இப்போ இதை மூடி போட்டு உங்களுக்கு நல்லா பொடியாக்கி கொண்டு வரேன். இப்போ நம்ம வந்து ராகி, கொஞ்சம் தேங்காய், பாதாம் பருப்பு இதை வந்து நம்ம பொடியாக்கியிருக்கோம். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றி பால் மாதிரி எடுக்கணும். இதை உங்களுக்கு நைஸாக அரைச்சி கொண்டு வரேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு சட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடும். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம வந்து தேங்காவையும் ராகியையும் நல்லா மிக்சியில் அடித்தாச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். ஜலடையை எடுத்துக்கிடுவோம். இது மேலே 1 ஒயிட் கலர் துணி போட்டுக்கிடுவோம். அந்த ஜலடையில் ஊற்றிக்கிடுவோம். இதை நல்லா பாலை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இப்போ 1 தடவை நல்லா பால் எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்த இதை போட்டு இன்னும் கொஞ்சம் அடிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து 2வது வட்டம் அடிச்சிருக்கோம். இப்போ நல்லா நம்ம புளிஞ்சாச்சு. இந்த சக்கை வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வெறும் பால் மட்டும் எடுத்துருக்கோம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ராகி பாலை ஊற்றிக்கிடுவோம். இதை வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா 10 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வேக விட்டுட்டோம். நல்லா ஒரு நறுமணப்பா, நல்ல ஒரு வாசனை. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பாசி பயிரை ஓப்பன் பண்ணுவோம். நல்லா சூப்பராக நல்லா வெந்திருக்கு. நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்குவோம். லைட்டாக மசிச்சு விட்டுக்குவோம். மசிச்சு விட்ட பாசி பயிரை இதில் போட்டுருவோம். இப்போ நம்ம
தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை போட்டுக்கிடுவோம். இதையும் நல்லா வேக விடணும். கொஞ்சம் முடி போட்டுருவோம். முடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சுப்பா. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி போட்டுக்கிடுவோம். இதை வந்து நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். வெயிட் லாஸ் ராகி பாசிப்பயிர் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த ராகி பாசிப்பயிர் கஞ்சி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குப்பா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்லா அதிக நேரம் பசிக்காது, நல்லா பசி தாங்கும். டெய்லி நம்ம முருங்கைக்கீரை ஒரு பிடி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கண்ணுக்கு நல்லது, முடி நல்லா கருகருன்னு வளரும், அதிகமான நம்ம உடம்புக்கு இம்யூனிட்டி பவரும் அதிகரிக்கும். இது பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரை, இது வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது சிறந்த ரெசிபி. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னாக்க நம்ம உடம்புல வெயிட்டும் உழுகாது, நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நம்ம கஞ்சி குடிச்சிட்டு வந்தோம்னாப்பா நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட நீர், கெட்ட கொழுப்பு இதுகளெல்லாம் நல்லா கரைக்கக்கூடியது இந்த ராகி பாசிப்பயிர் கஞ்சி. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.